அகில இந்திய தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை தயார் செய்வது அவசியம் என புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை ஒன்று ஒன்று சும்மா உருவாக்கப்படல, பல லட்சம் ஆசிரியர்கள், பல லட்சம் மக்கள் ஒன்று இரண்டு ஆண்டுகள் அதற்கான அடிப்படை பணிகளை செய்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஏதாவது குறைபாடு இருந்தது என்றால் நீங்கள் அதை சுட்டி காண்பிக்கலாம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது சரியானதாக இருக்காது. ஏனென்றால் இதே மாநிலத்தில் உள்ள ஆசிரியர்களும் அதற்கு கருத்து சொல்லியிருக்கிறார்கள், இதே மாநிலத்தில் உள்ள பெற்றோர்களும் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆக அரசியல் ரீதியாக இப்போ இதை தான் நீங்கள் அரசியலாக்க வேணாம் நான் சொல்கிறேன். அரசியல் ரீதியாக சமச்சீர் கல்வினா என்ன? எல்லோருக்கும் ஒன்றுபட்ட கல்வியை தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார். வகுப்பறையிலிருந்து உலகளாவிய பெருமையை மக்கள் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் உள்ள தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாணவர்களை தயார் செய்யுங்கள் என்பதுதான். இன்று புதிய கல்விக் கொள்கையில் எவ்வளவோ நல்லது இருக்கிறது, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை படிச்சுட்டு எதனால் இதை மறுக்கிறீர்கள் என்று சொல்லுங்க. ஒன்று இரண்டு மூன்று இதனால் நான் மறுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி அப்படி சொல்றது இல்லை மா, நான் மருத்துவர் என்ற முறையில் சொல்றேன். 8 வயது வரைக்கும் அவர்களின் மூளை கிரகித்து கொள்ளும் தன்மையை பெற்றிருக்கிறது. குழந்தைங்க முடியுமா முடியாதா என்பதை ஒரு மிகப்பெரிய குழு வைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், விற்பனர்கள், கல்வியாளர்கள் இவர்கிட்டதான் ஒரு குழு கேட்டு தான் இதை முடிவு செய்திருக்காங்க. இன்னைக்கு முடிவு செய்து நாளைக்கு 3ஆம் கிளாஸுக்கு பரிட்சை வைக்கணும், 5ஆம் கிளாஸ் பரிட்சை வைக்கணும் முடிவு செய்யலை. இது அவர்களின் மேம்பாட்டிற்கு உதவி செய்யும் என்ற காரணத்திற்காக இத்தகைய நடைமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறைகள் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் எங்களுக்கு இந்த சிக்கல் சொல்லுங்கள்.